வணக்க நண்பர்களே, டாக்டர் மகாலிங்கம். இப்போ நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது இளநரை, பித்த நரை, இளநரைன்னு சொல்லக்கூடிய ஒயிட் ஹேர். ஒரு சிலர் வந்து காமனாக சொல்லுவாங்க, எனக்கு சின்ன வயசுலேயே இளநரை வந்துருச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல டாக்டர், எனக்கு அதுவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, என் கூட படிக்கிறவங்கலாம் என்னை இன்சல்ட் பண்ணுறாங்க, ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்லாம் நிறையா சொல்லுவாங்க. மேரேஜ் நடக்கிற நேரத்தில் எனக்கு ரொம்ப ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்ட்டு தொந்தரவாக இருக்கிறத சொல்லி நம்மகிட்ட புலம்புவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பயனுள்ளதான ஒரு ஹேர் ஆயில் தான் சொல்ல போகிறேன். ஜென்ரலாக இளநரை வர்றதுக்கான நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று ஜெனட்டிக், நம்ம ஃபேமிலி ரிலேட்டடாக வரக்கூடியது. தென் ஊட்டச்சத்து குறைவுனால, நம்மளோட டயட்டில் தேவையான நியூட்ரிஷன்ஸ் இல்லாதனால கூட இந்த ஒயிட் ஹேர் வரலாம். அதற்கடுத்து நிறைய ஸ்ட்ரெஸ் அதிகமானால் கூட, மன அழுத்தத்தில் இருக்கும்போது கூட ஒயிட் ஹேர் வரலாம். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், சில ஹார்மோனல் பற்றாக்குறையினால கூட இந்த ஒயிட் ஹேர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோ காரணங்களை கண்டிருந்து அதுக்கான முறையான சிகிச்சை எடுத்துக்கணும். அதோட இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் தாராளம் ப்ரிஃபர் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை கரிசாலை தைலம் தான். இந்த வெள்ளை கரிசாலை தைலம் நீங்கள் அழகாக வீட்டிலேயே ப்ரிஃபர் பண்ணலாம். அதற்கு தேவையானது முக்கியமாக கரிசாலை ஒரு கிலோ அளவு எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து ஒரு லிட்டர் அளவு எடுத்துக்கோங்க. இரண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தைல பதத்தில் காய்ச்சணும். முக்கியமாக மெழுகு பதம், ஓகேங்களா? ஸோ மெழுகு பதம் வர முடிக்க காய்ச்சிட்டு உங்களுக்கு நீர்த்தன்மையை வத்திரிச்சான ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு கருவேப்பிலையில் அல்லது வெற்றிலை பிச்சு பாட்டிங்கன்னா ஒரு வெடிப்பு சத்தம் கேட்கும். அப்போ தான் தைலம் முழுமையடைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நீங்கள் அதை காய்ச்சி வடித்து எப்போல்லாம் நீங்கள் ஹேர் ஆயிலாக தலைக்கு பயன்படுத்துன்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தலாம். இந்த வெள்ளை கரிசலை ஏன் நான் சொல்கிறேன்னா, வெள்ளை கரிசலை பொறுத்தளவு அது நல்ல ஒரு ஹெஃபெக்ட் ப்ரொடக்டிவ். ஸோ சித்த மருத்துவத்தில் வெள்ளை நரை, அதாவது பித்த நரைன்னு சொல்லுவாங்க, இது அதிகமாக வர காரணமே உடல் உஷ்ணம்தான். பித்தம், பித்தத்தை குறைக்கிறதுல இந்த கரிசாலை முக்கியமாக பயன்படுது. ஸோ நல்ல ஒரு டானிக்காகவும் இருக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. ஸோ வெள்ளை கரிசலை பொறுத்தளவு நிறைய ஸ்டிக்மா ஸ்டீரால் அண்ட் டெரிவேட்டிவ் ஸ்டீரால், ஸ்டீரால், பாலிபெப்டைட்ஸ், இது எல்லாமே இருக்கனால இதெல்லாம் பயன்படுத்தலாம். இந்த ஸ்டிக்மா ஸ்டீரால், ஸ்டீரால்ஸ் எல்லாமே வந்து செல் டெத்தை ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது. நம்ம உடலில் உள்ள எல்லா செல்லையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுல நல்ல ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ உள்ள ஒரு ஹெர்பல் தான் இந்த கரிசாலை. ஸோ தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். இளநரை உள்ளவங்க தினமுமே வந்து என்ன பண்ணணும்னா, முக்கியமாக உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும். அதுலேயும் மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் பண்ணணும். இப்போ மரபு சார்ந்து வரக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷனாக நம்ம சித்த மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா, காயக்கற்ப மருந்தை எடுத்துக்க சொல்லணும். அந்த காயக்கற்பத்தில் யோக முறைகளில் மூச்சு பயிற்சியும் ஒரு காயக்கற்பம் தான். இந்த கரிசாலையே ஒரு காயக்கற்ப மருந்து தான். நீங்கள் வந்து இதை தினமுமே ஒரு 48 days வந்து காலையில் ஒரு 2-5 gram அளவு, இரவு ஒரு 2-5 gram அளவு நார்மலான தேனில் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இளநீரில் கூட சாப்பிட்லாம். பித்த நரை வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பயன்படுத்தி பயன்பெறுங்கள். நன்றி நண்பர்கள்.